நான் உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் மசாலா வந்து தாபா ஸ்டைல வந்து வடஇந்தியர்கள் எப்படி பண்ணுவாங்கன்றத வந்து நம்ம பண்ணி காமிக்க போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து நான் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கியூப் சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சி போகாமல் லைட் லைட்டாக வந்து இந்த மாதிரி குலுக்கி விட்டு எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை அப்படியே தனியாக வச்சு நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இங்கே உள்ள கடைகளை பார்த்திங்கன்னா தாபான்னு சொல்லுவாங்க, அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபார்மெட்டில் தான் வந்து பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஜீரகம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அஞ்சு கிராம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நாலு ஏலக்காயை இந்த மாதிரி தட்டி எடுத்திருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நான் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வத்தி நமக்கு வந்து சூப்பராக வதங்கிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுந்து வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதை வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன், நல்லா நச்சு எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது நல்லா வந்து வதங்கிட்டு அதோடய ஃப்ளேவரையும் நல்லா வந்து கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா எப்போயுமே ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நாலு தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம், அதை வந்து இந்த மாதிரி நான் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திப்திப்பியாக வந்து தான் அரைக்கணும், அப்போ தான் வந்து இதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மூணு வெங்காயம்னா நாலு தக்காளி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து இதை கிளறி விட்டு நம்ம வந்து வேக விட போகிறோம். உப்பு சேர்க்கும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும், அதுக்காக தான் வந்து பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு நான் வந்து மூடி வச்சுட்டு நான் வந்து வேக வைக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன் நல்லாவே நமக்கு வந்து குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆனால் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து திருப்பி நான் வந்து மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாவே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, நம்ம சேர்க்குற மசாலாவே இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பச்சை மிளகா தேவைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா உருகிருச்சு, நம்ம வந்து சேர்த்து வச்சோம்ல பன்னீர் அந்த கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த நெய்யிலையே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து இந்த நெய்யிலே ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டுட்டேன் நான். ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பன்னீர், உடஞ்சிராமல் நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கணும். அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அந்த சைடு வந்து குக் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் வந்து இந்த வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கடாயை வந்து பார்க்கலாம். இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கி நம்மளுக்கு வந்து அந்த தக்காளியோட ஸ்மெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக நம்ம வந்து கிண்டி விடணும். இதுக்கப்புறம் அந்த பவுலை வந்து அப்படியே கழுவி நான் வந்து அந்த மசாலாவோட தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கும் போது நான் உப்பு சேர்த்தேன். அது போக நம்ம பன்னீர் மிக்ஸ் பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதுவே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு நம்ம அப்படியே குக் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கரைச்சதை வந்து அந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றி விட்டுட்டு மெதுவாக அதை வந்து கிண்டிக்கிறேன். இந்த கடலை மாவை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோம்ல அப்போயே கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கிரேவிக்கு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அது வந்து க்யூபாகவும் இருக்கணும், நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். அதே அளவுக்கு நம்ம வந்து பன்னீரை வந்து ஹேண்டில் பண்ணணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து நான் தூவி விட்டுக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் அது வந்து இருக்காதனால வந்து கொத்தமல்லியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டேன். நம்மளோட பன்னீர் மசாலாவை எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கூட நம்மளோட பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் பெர்ஃபெக்டான பன்னீர் மசாலா வந்து கிடைக்கும். நிறைய சத்துக்கள் நிறைந்த அந்த பன்னீரை வந்து நீங்கள் வந்து உங்களோட உணவுகளில் வந்து அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.